அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் 3452 பணித்தட பொறுப்பாளர்கள் எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீமில் பணி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த மாவட்டம், எதுக்காக நீக்கம் பண்ணியிருக்காங்க, அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். முறைகேடுகள் நடக்காமல் இருக்க தடுக்க நடவடிக்கை. 100 நாள் வேலை திட்டத்தில் 3452 பணித்தள பொறுப்பாளர்கள் நீக்கம். திருவண்ணாமலை கலெக்டர் அதிரடி. June 29 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடைபெறும் பணிகளை கண்காணிக்க திமுக ஆட்சியின் போது மக்கள் நல பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தை கண்காணிக்க பணித்தள பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இத்திட்டத்தில் தொடர்ந்து முறைகேடுகள் நடைபெற்று வருவதால் அதனை தடுக்க புதிதாக பணித்தள பொறுப்பாளர்களை நியமிக்க திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்திட்டத்தில் பணிபுரிந்த 3452 பணித்தள பொறுப்பாளர்களை கலெக்டர் பா முருகேஷ் பணி நீக்கம் செய்து நேற்று முன்தினம் அதிரடியாக உத்தரவிட்டார். இதற்கு மாற்றாக உடனடியாக புதிய பணித்தள பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் நேற்று கலசப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு வந்த கலெக்டர் பணி நீக்கம் செய்யப்பட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதற்கு கலெக்டர், 100 நாள் வேலை திட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடாது, அதாவது பணித்தள பொறுப்பாளர்களாக 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடாது, ஆனால் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பணித்தள பொறுப்பாளர்களாக பணி புரிந்து வருகின்றனர். 100 நாள் வேலை அட்டையை வைத்து நீங்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடலாம், சுயநலமாக இருக்கக்கூடாது, அடுத்தவருக்கும் வேலை செய்ய வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றார். அதாவது ஒரே நபர் பணித்தட பொறுப்பாளராக 3 வருடத்திற்கு மேலே பணிபுரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த விதிமுறைகள் எதுவும் இருக்குதான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கேன். இருக்கும் பட்சத்தில் அது குறித்த விரிவான காணொலி ஒன்று பதிவிடுகிறேன். இதில் அவங்க இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 10 வருடமாக நீங்கள் பணிபுரிந்து வர்றீங்க, அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் கட்டிங் பேப்பர் அதில் குறிப்பிட்டிருக்க செய்தி இதன் மூலமாக மறைமுகமாக இன்னொன்று சொல்ல விரும்புகிற அவங்க சொல்கிறத நான் அறிந்து கொள்கிறேன். என்னென்னா, மேபி இப்போ அடுத்தது மக்கள் நல பணியாளர்களை பணி நியமனம் பண்ண இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற பணித்தள பொறுப்பாளரை வச்சுக்கிட்டு புதுசாக அவங்கள பண்ணால் ஃபைட் ஏதாவது பிரச்சனைகள் வரும். டெம்பரரியாக பணித்தர பொறுப்பாளர்களை புதுசாக நியமனம் தற்போதைக்கு 1 or 2 months பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிறவங்க நகர்ந்துட்டாங்கன்னா அடுத்தது மக்கள் நல பணியாளர்கள் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக மக்கள் ஹேண்டோவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், இது என்னுடைய அசம்ஷன் தான், மேபி இப்படியும் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பகுதிகளையும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டத்தில் பணித்தட பொறுப்பாளர்கள் எதுவும் மோசடிகள் ஊழல்கள் எதுவும் நடந்திருப்பேன், அதுக்காக நடைபெறும் தணிக்கை கூட்டத்திலோ இல்லைனா மாவட்ட ஆட்சியிற்கோ இல்லைனா வட்டார வளர்ச்சி அலுவலருக்கோ தகவலை கொடுங்கள். உங்கள் ஊராட்சி லஞ்சமில்லாத சிறந்த ஊராட்சியாக வளர வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.